हाय फ्रेंड्स अंगलारी वेलकम किचन तमिल चैनल अनुडन वरवे इनकी नम्बर चेनल रोम रोम हेल्थी और स्नैक्स डिनर ब्रेकफास्ट नम्बर वर प्री प्रिपरेशन पड़ी वोटमना पशिड़ों उ कुो पशियम सीरी उ पशियम सीरी निमीष ना पशिड़ता सर अब स्नैक्स से कामिकेजिक्रद ना इवो लेट लेटा वीडियो पड़े अब விளக்கத்தை வந்து நான் கூடி சீக்கிரம் ஒரு லைவ் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதில் டீப்பாக நான் அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க பாப்பா என்னன்னு சொல்லுவா. ஆமாங்க, பாப்பா சொன்ன மாதிரி இன்றைக்கி கிரனோலா தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நிறையா சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வெளிநாட்டில் ரொம்பவே பாப்புலரான ஒரு இதுன்னு சொல்லலாம் இது. ஸோ நம்ம கான்ஃப்ளெக்ஸ் மாதிரி இது ஒன் டைப் ஆஃப் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லலாம். ஸோ இதுக்கு தேவையானது ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ரோல்டு ஓட்ஸ். ஸோ இன்ஸ்டன்ட் ஓட்ஸ்ன்னு இருக்கும், ரோல்டு ஓட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டில் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ரோல்டு ஓட்ஸ்ன்னும் போது கொஞ்சம் நேரம் நிறைய நேரம் ஃப்ரை பண்ணணும். இன்ஸ்டன்ட் ஓட்னா வித்தின் மினிட்ஸில் ஃப்ரை பண்ணால் போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் நாட்டு வெல்லம் அல்லது நீங்கள் நார்மல் வெல்லம் எடுத்துக்கலாம், அல்லது தேன் எடுத்துக்கலாம். வெண்ணெய்க்கு பதிலாக கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ், இது வந்து சன்ஃப்ளவர் சீட். நம்ம இந்த பாதாம் பிஸ்தாலாம் இன்றைக்கி நம்ம கவனிக்க ஆரம்பித்தோமோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சூப்பர் பெனிஃபிட்டான சீட்ஸ் எல்லாம் மறந்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் நிறைய சாப்பிட்டது தான். இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அவ்வளவும் உடம்புக்கு நல்லது. ஸோ பம்ப்கின் சீட், வாட்டர்மெலன் சீட், சன்ஃப்ளவர் சீட்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் நிறையவே சாப்பிட்டோம். பட் இப்போ ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம அவ்வளோ தூரம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்லை. பட் இப்போ கொடுங்க, அதில் ரொம்பவே அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ளக்ஸீட்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒமேகா த்ரீன்ற ஒரு இது வந்து அதிகபட்சமாக இருக்குது. வளர்கிற குழந்தைங்களுக்கும் சரி, டயட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி முந்திரி, பிஸ்தா, பாதாம், இந்த வால்நட் அதெல்லாம் எடுத்துக்கலாம். வால்நட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து நிலக்கடலை எடுத்துக்கலாம். என்கிட்ட ரெண்டுமே இல்லை, அதனால தான் உங்கள்கிட்ட காமிக்க முடியல. பாதாம் நான் வந்து கண்டிப்பாக எடுத்திருக்கேன், ஏன்னா பாதாம் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. முந்திரி மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும், பட் நான் குழந்தைங்களுக்குன்றனால எடுத்திருக்கேன். முந்திரியும் பிஸ்தாவும் என்கிட்ட ரோஸ்டடாகவே இருக்குது. முந்திரி வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் அறந்தாங்கில வாங்கியிருந்தேன், வறுத்த முந்திரியே. ஸோ அதனால் அதுவும் அதிகம் வறுக்க வேண்டியதில்லை. இது வந்து திராட்சை. நீங்கள் திராட்சை வந்து கருப்பு திராட்சை கொட்டை உள்ளதே எடுத்துக்கோங்க, இன்னும் உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் டேட்ஸ். டேட்ஸ் எப்படி கொடுத்தாலும் குட்டி சாப்பிட மாட்டாங்கள்ல, இப்படி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சால்ட்டு, இது வந்து சின்னமம் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம பிரியாணிக்கெலாம் போடக்கூடிய பட்டைப்பொடி தான். ஸோ இந்த பட்டைப்பொடியினுடைய ஃப்ளேவர் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அப்படி தான். நான் வந்து க்ரீன் டீயில் அதிகம் சேர்த்துக்குவேன், அப்படி இல்லைன்னா கேக் ரெசிபீஸ்லலாம் நான் அதிகம் ஜாயின் பண்ணிக்குவேன். ஸோ இதனுடைய ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா எனக்கு ரெகுலராகவே யூசேஜ் இருக்கனால நான் பவுடர் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பவுடர்ஸே விற்கிது, அது வாங்கிக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ வாங்க மெஷர்மெண்ட்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேன் சேர்க்குறீங்கன்னா 5-8 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ வெல்லம் வந்து கல் இல்லாததுன்னு தெரிஞ்சனால நான் வந்து டைரெக்டாக பட்டரை சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் பட்டருக்கு பதில் நிலக்கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே ஓவனை ப்ரீஹீட் பண்ணிட்டு வந்துடலாம் 10 நிமிஷத்துக்கு. ஸோ அந்த சிரப் வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இதெல்லாம் எடுத்துக்குவோம். ஓட்ஸ் வந்து 3 கப் எடுத்திருக்கேன். நெட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். பட் நான் பாதாம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், மீதியெல்லாம் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பேட்ச் பண்ணும்போது மீதி எல்லாமே நான் லைட்டாக க்ரன்ச் பண்ணி, அதாவது மிக்சியில் ஓட்டாமல் நீங்கள் வந்து கல்லில் லேசாக இடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ காமிக்கிற சீட்ஸ் எல்லாமே அந்த குழிக்கரண்டியில் ஒவ்வொரு கரண்டி தான் சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் ஓட்ஸ்க்கு பதிலாக நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக கிடைக்கக்கூடிய அவுல் சேர்த்துக்கலாம். அதுலேயும் ரொம்ப சத்து அதிகமாக இருக்கக்கூடிய சிகப்பு அவுல்ஸ் மாதிரியான நிறைய அவுல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு அவுல் சேர்த்துக்கலாம் நம்ம.
ஓட்ஸ் வந்து உங்களுக்கு விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, மீதி எல்லாமே நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ டேட்ஸை வந்து ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. சால்ட் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சினமம் பவுடர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் வந்து அந்த சிரப்பில் 1/2 கேப்லேருந்து 1 கேப் வரையும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை வெள்ளத்தில் கல் இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு திக்னஸ் கொண்டு வந்துடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் ட்ரை ஆகுதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த சிரப்பை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஓவனில் வைக்க போகிறோம். இப்போ நான் பிளேட்டில் ஒரு ட்ரேயில் வந்து பேப்பர் போட்டிருக்கேன், பட்டர்ஷீட் பேப்பர் போட்டு அதில் வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணியிருக்கேன் ஈவனாக. இதை வந்து 200 டிகிரி to 250 டிகிரி. 200 டிகிரி வைக்கிறீங்கன்னா 15 மினிட்ஸ், 250 டிகிரி வைக்கிறீங்கன்னா 10 மினிட்ஸ். ஸோ இந்த மாதிரி டைமிங்க்கு நீங்கள் வச்சுக்கணும். இப்போ நம்ம அதை வந்து ஓவனில் செட் பண்ணி பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட ஓவன்லாம் இல்லை, இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும், கவலையே படாதீங்க. நம்ம அடி கனமான வானல் இரும்பு அந்த மாதிரி மண் வானல் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு பொருளாக லைட்டாக ரோஸ்ட் பண்ணோம். நம்ம மிளகாத்தூளுக்கு எப்படி ரோஸ்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி லேஸாக வறுத்து எடுத்துக்கிட்டு ஃபைனலாக இந்த சிரப்பை விட்டு ரெடி பண்ணோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், அப்படி நான் பண்ணி காமிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 10 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு கலரி மேலே உள்ளது கீழேயும் கீழே உள்ளது மேலேயும் கலரி விட்டு மறுபடியும் 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெளியே எடுத்து நான் வந்து ரோஸ்டட் பண்ண முந்திரி சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணனால இப்போ சேர்த்துருக்கேன். ஒருவேளை ரோஸ்ட் பண்ணலைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கணும். ஸோ முந்திரியும் திராட்சை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சாஃப்டாக தாங்க இருக்கும், கொஞ்சம் வெளியே எடுத்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வீக்குக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. இல்லைன்னா இந்த பசங்க வீட்டில் இருக்கிறதும் போதும், சும்மா ஸ்நாக்ஸ் கொடு ஸ்நாக்ஸ் கொடுன்னு நம்மளை கேட்டுட்ருப்பாங்க. இந்த நொறுக்கு தீனியை கொண்டு போய் பக்கத்தில் வச்சுட்டு நேரம் போகிறதே தெரியாமல் சாப்பிட்டுட்ருக்காங்க. உடம்புக்கு கெடுதலானது சாப்பிட்றாங்களேன்னு நம்மளும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ரிச் ப்ரோட்டீன் உள்ள ஸ்நாக்ஸ் கொடுத்தோம்னா நம்மளும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஸோ இதில் அவ்வளோ சத்து இருக்குது. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பதிலாக டின்னருக்கு பதிலாக இதை எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 1/2 பவுல் நம்ம குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்துட்டோம்னா போதும், ரொம்ப அதிகம் கூட தேவையில்லை. உங்கள் கைப்பிடி அளவுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா போதும். இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கனால ரொம்ப நேரம் க்ரன்ச் பண்ணுறனால பசங்களுக்கு வாய் வலிச்சு போதும்னு விட்டுடுவாங்க. ஸோ தண்ணி குடித்தாங்கன்னா உடனே வயிறு ஃபுல்லாக அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான ஒரு இது. ஸோ இந்த மாதிரி நான் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டேன். இந்த குட்டி ஜாரி ஏன் காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் தயிர் சேர்த்து ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு நைட்டே ப்ரிப்பர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்தோடனே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஸோ இதுதான் வெளிநாட்டில் அதிகபட்சமாக பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ எப்படி பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு பவுலில் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் இந்தளவே எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து காய்ச்சின பாலை சேர்த்துக்கலாம். சூடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சில்லுன்னு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆறி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது உங்களோட இஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி பால் சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு ஃபில்லிங்காக இருக்குங்க. கூடவே நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ், பொமிகிரானட், பப்பாயா, இல்லை மேங்கோ அல்லது வந்து பனானா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள், என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு டிம்மாக இருக்கும் வயிறு உங்களுக்கு, அதுக்கப்புறம் பசி எடுக்காது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உடம்பு இலைக்கிறத கண் கூட கவனிக்க முடியும். ஸோ நான் 1 வாரத்தில் 2 கிலோ குறைஞ்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பால் விட்டு சாப்பிட பிடிக்கலனா தயிர் விட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ மிட் மார்னிங்கில், ஸோ மார்னிங்கும் நைட்டும் வந்து நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மிட் மார்னிங் தயிர் சேர்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருந்துருப்பேன் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ பை லேட்டர். பாய் பாய். என்கோடில் கொடுக்கக்கூடிய ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோவையும் செக் பண்ணுங்கள்.